இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்த அரசியல் கருத்து வேறுபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா தளபதி விஜய் மக்கள் இயக்கன்ற நேமில் ஒரு அரசியல் கட்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஆனால் பேட்டி கொடுத்த ஒரு மணி நேரத்திலே வந்து விஜய் ஒரு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, இந்த கட்சியில் என் பேரோ இல்லை என் ஃபோட்டோவோ எதனா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க போலன்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு. விஜயோட அம்மா ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு கையெழுத்து கேட்டிருந்தார், இதுதான் மக்களுக்காக தொடங்குற அசோசியேஷன் நினச்சி நானும் கையெழுத்து போட்டேன். அடுத்த வாரமே வந்து இன்னொரு கையெழுத்தும் கேட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தொடங்கிறதுக்காக வந்து கேட்டார். ஆனால் வந்து விஜயோட நாலேஜ் இல்லாமல் நான் வந்து அந்த கையெழுத்து நான் போடலை. விஜய் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பல முறை சொல்லிட்டாரு, பாலிடிக்ஸை பற்றி மீடியாவில் பேசாதீங்கன்னு. ஆனால் அவங்க அப்பாவை கேட்குற மாதிரி இல்லை. இதனால் விஜய் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாரு. இந்த விஷயத்தில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, விஜய்க்கு வந்து அரசியலில் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.